பாமாயில் மரம் என்று அழைக்கப்படும் எண்ணெய் பனை என்பது பனைமர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மர வகையாகும். இந்த மரங்கள் மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. கடலை, கடுகு, சூரியகாந்தி, எள் மற்றும் தேங்காய் போன்ற மற்ற எண்ணெய் வித்துக்களை காட்டிலும் எண்ணெய் பனையில் பல மடங்கு அதிகமாக எண்ணெய் கிடைக்கிறது. பொதுவாக ஒரு ஹெக்டேரில் பயிரிடப்படும் கடலையிலிருந்து 375 கிலோ அளவும், கடுகு பயிரிலிருந்து 560 கிலோவும், சூரியகாந்தியிலிருந்து 545 கிலோவும், எள்ளிலிருந்து 160 கிலோவும், தேங்காயிலிருந்து 970 கிலோ அளவுக்கு தான் எண்ணெய் கிடைப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு ஹெக்டேரில் பயிரிடப்படும் எண்ணெய் பனையிலிருந்து 4000 முதல் 6000 கிலோ வரை எண்ணெய் கிடைப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முதல் 4 ஆண்டுகளுக்கு வருமானம் கிடைக்காது, செலவு அதிகமாகும் என நினைத்து தமிழக விவசாயிகள் இதனை பயிரிடுவதை தவிர்த்து வருவதாக வேளாண் அதிகாரிகள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் இதற்கான நல்ல மண்வளம் இருந்தும் அறியாமையால் விவசாயிகள் இதனை பயிரிட தயங்குவதாக அவர்கள் கூறுகின்றனர். உண்மையில் எண்ணெய் பனை சாகுபடியில் செலவுகளும் சேதங்களும் மிக குறைவு என்று வேளாண் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஊடுபயிர் சாகுபடி மூலமா காய்கறி போன்ற பயிர்களை வந்து ஊடுபயிர் சாகுபடியாக பண்ணுறதுனால 4-5 ஆண்டுகள் வரை அதில் வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் முதல் ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகள் வரை வந்து எந்த பலனுமே இல்லை அப்படின்றதில்ல. 5வது ஆண்டிலிருந்து அல்லது 4வது ஆண்டிலே கூட இதில் பழக்கொலைகள் வந்து அறுவடை ஆரம்பிச்சுறாங்க. அப்போது எண்ணெய் பனை மூலமாக இவங்களுக்கு வந்து வருமானம் வர ஆரம்பிச்சிருது. எண்ணெய் பனையை ஊக்குவிக்க அரசு அளிக்கும் மானியங்கள் மற்றும் சலுகைகளை தோட்டக்கலைத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் பதிவு செய்து விவசாயிகள் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.